ஒரு சேனலில் தொடர்ந்து குறும்படம் போட்டார்கள் ஒற்றை நிமிட குறும்படத்தோடு நான் முடிக்கிறேன் இது ஆரோக்கியமா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் படத்தின் பெயர் வாகா வாகால கேட் ஓபன் ஆகுது இந்த பக்கம் இந்திய ராணுவ வீரர் அந்த பக்கம் பாகிஸ்தான் ராணுவ வீரர் அவன் தோள் மேல கையை வச்சு இந்திய ராணுவ வீரர்கிட்ட கேக்குறான் நண்பா நீ வீட்டுக்கு போய் எவ்வளவு ஆச்சு 7 வருஷம் ஆச்சு நீ இல்ல என்னுடைய சகோதரி நிறைமாத கர்ப்பிணியா இருந்த போது நான் வந்தேன் இப்ப 10 வருஷம் ஆகி இன்னும் வாகால இருந்து லீவு தரல ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க காலம் கனியும் நமக்கு இன்னும் நிம்மதி கிடைக்கும் நாட்டுக்கு திரும்புவோன்னு சொன்னோன்னு காலை நேரத்துல காஃபி வந்துருச்சு பாகிஸ்தான் காரனுக்கு இந்தியர்கள் அப்படி கொஞ்சம் ஊத்தி அந்த காஃபி அவன்கிட்ட முள்ளு கம்பிக்கு இடையில கொடுக்கறான் வாங்கி குடிச்சிடுறான் ரெண்டு பேரும் விடை பெற்றுக்கிறாங்க உடற்பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு வராங்க பாகிஸ்தான் காரனுக்கு கையில காலை சிற்றுண்டி ஒரு கேக் வருது அதை பாதி பிச்சு இந்தியன்ட்ட கொடுக்கறான் இந்தியன் வாய்கிட்ட கொண்டு போயிட்டு சாப்பிடாம கீழே போட்டுறான் ஒரு நாய்க்குட்டிக்கு அது சாப்பிட்டோன்னு இவன் சாப்பிட்டோன்னு பாகிஸ்தான்கிட்ட இந்தியன் சொல்றான் நண்பா நண்பா என் நட்புல நீ சந்தேகப்பட்டுறாத 120 கோடி பேர் இந்தியால இருக்காங்க ராணுவத்துல சேரும் போதே யாராவது உணவு கொடுத்துட்டா சோதனை பண்ணி தான் சாப்பிடணும் அவங்க தூங்குறதும் முடிப்போட இருக்கிறதும் என் கடமைங்கிறதுனால பிச்சு போட்டேனே தவிர ஓ நட்புல சந்தேகப்பட்டுறாதேன்னா இது இல்ல இது இல்ல இப்ப பாகிஸ்தான்காரன் ஒரு வார்த்தை அடிச்சான் நான் கொடுத்த சாப்பாட்டை நீ பிச்சு போட்டியே ஆனா நீ காலில் கொடுத்த காஃபிய நான் யோசிக்காம என் குவளையில ஊத்தி ஏன் தெரியுமாடா குடிச்சேன் இந்தியர்கள் பொதுவா விருந்தோம்பல்ல விசங்கிழக்க மாட்டாங்க அதுவும் தமிழர்கள் தலை நிமிர செய்வார்கள் என்றார்கள் இது போல 1000 விஷயம் இருக்கு ஆனா இதை சொல்வதற்கு நேரம் இல்லை என்பதால் நல்லதை பார்க்கறதும் கெட்டதை பார்க்கறதும் அவங்கவுங்க யார் எதை சொன்னாலும் நம்ம எடுத்துக்கிறது தான் இருக்குன்னு சொல்லிட்டு இனி தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் வரும் இந்தியாவில் புதுமை வரும் அதற்கு வித்தாக இருப்பது சேனல் இந்த போட்டி ஆரோக்கியமானது என்று சொல்லி நீங்கள் தீர்ப்பை யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லுங்கள் வாதத்தை வைத்தது என் கடமை மறுப்பது அவர்கள் கடமை தவறான தீர்ப்பு தந்தவர்கள் பத்திரமாக வீட்டுக்கு போனதாக சரித்திரம் இல்லை உங்கள் மீது பாசமும் பற்றும் உண்டு என்பதால் நல்ல தீர்ப்பை தாருங்கள் தமிழால் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்